சென்னை கோயம்பேடு சந்தையில் கடந்த வாரத்தை விட தற்போது ஒரு சில காய்கறிகள் விலை அதிகரித்துள்ளது உருளைக்கிழங்கு உடலை மற்றும் பச்சை மிளகாய் போன்றவற்றின் விலை குறைந்துள்ளது தக்காளி கத்தரிக்காய் வெண்டை மிளகாய் போன்ற பெரும்பாலான காய்கறிகள் அதே விலையில் நீடிக்கிறது அவரைக்காய் பீட்ரூட் பீன்ஸ் போன்றவற்றின் விலை உயர்ந்துள்ளது கடந்த வாரம் கிலோ அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட அவரைக்காய் எழுபது ரூபாயாக அதிகரித்துள்ளது பீட்ரூட் பீன்ஸ் போன்றவை கிலோவுக்கு ஐந்து ரூபாய் அதிகரித்திருக்கிறது ரொம்ப அடி வாடகை கொடுக்க முடியாது வியாபாரம் பண்ணி ஆனால் பொருள் விலை தாசி இங்கே வாங்கிறது மக்கள் கம்மி விலை கொடுத்து வாங்க ஆள் இல்லை கடந்த வாரம் கிலோ இருபத்தைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பெரிய வெங்காயம் அதே விலையில் தொடர்ந்து நீடிக்கிறது உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் போன்றவற்றின் விலையும் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் சில்லறை விற்பனை கடைகளில் இதைவிட இரண்டு மடங்கு அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது மொத்த விலையில் கிலோ இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் கத்தரிக்காய் சில்லறை விலையில் நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது முப்பது ரூபாய்க்கு வாங்கும் கேரட் ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது மொத்த விலையில் இருபத்தைந்து ரூபாய்க்கு வாங்கும் பீட்ரூட் ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது பாக்கற்காய் சின்ன வெங்காயம் போன்றவை மொத்த விலையை விட கிலோவுக்கு இருபத்தைந்து ரூபாய் வரை கூடுதலாக விற்பனை செய்யப்படுகிறது இதேபோல் தக்காளி வெண்டைக்காய் உள்ளிட்ட காய்கறிகள் சில்லறை விற்பனை கடைகளில் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது